அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். மார்ச் 8 மகளிர் தினம் எதனால நம்ம கொண்டாடுறோம், இந்த மகளிர் தினத்துக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுலயும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு மாற்றங்கள் வருது, ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரையுமே பாத்தீங்கன்னா மாறாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் லைஃப்ல மட்டும் இல்ல உங்க லைஃப்ல நீங்க இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு போன் வரும், ஓ பொம்பளை பொண்ணா, எதுக்கு ஸ்கூல்லாம் அனுப்பிட்டு 10th வரையும் படிச்சா போதும், 10th படிச்சா +1 +2 ஏதாவது படிக்கணுமா, ஓ 12th படிக்க வச்சிட்டியா, சரி காலேஜ்லாம் எதுக்கு, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி கொடு. என்னடா சொல்ற, இப்படிலாம் நடக்குதா, இந்த கருமத்துக்கு தான் சொன்னோம் அப்பயே நீ காலேஜ் அனுப்பாதா அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாவில் ஒரு கல்யாணத்தை பத்தி, ஓ கல்யாணம் பண்ணியாச்சா, சந்தோஷம் சந்தோஷம், என்ன குழந்தை பிறந்துச்சா, சூப்பரு, என்ன குழந்தை, ஓ பொம்பளை பிள்ளையா, சரி சரி சரி. இதே டைலாக்கை கேட்டு கேட்டு ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகிட்டு இப்போ மட்டும் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த அதே விஷயம் தான் இன்றைக்கும் நடந்துட்டு. இல்லை நம்ம வந்து 2023 வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிண்டரு ட்விட்டரு இந்த மாதிரி பல ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த காலத்தில் இந்த விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது. இன்னமும் ஒரு சில ஏரியாவில் இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை நேற்று இன்றைக்கு நடந்த பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட 1000 நூற்றாண்டுகளாக நடந்துட்டுருக்கு. 18th நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யாரும் பெருசாக ஸ்கூலுக்கு போகல, வேலைக்கு போகலை, எல்லாருமே வீட்டிலேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாரதியார் கூட சொல்லியிருப்பாரு, அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி ஏன் அப்படின்னு இருந்த சமூகத்தை உடைச்சவனா அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்களை நிறைய கவிதைகள் மூலமா சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு நூற்றாண்டா 18th நூற்றாண்டு இருந்துச்சு. அப்படியே நாளாக நாளாக 1850களில் பெண்கள் தனது காலடியை ஒரு கம்பெனியில ஒரு கல்வி கூடத்துல எடுத்து வச்சாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்களை அவங்க சந்திச்சாங்க. அதான் வேலைக்கு போயிட்டாங்களே அப்புறம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு ஆபீஸ்ல பெண்களும் வேலை செய்யறாங்க ஆண்களும் வேலை செய்யறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமமான ஊதியம், ஒரே வேலை தான் ஆனா ஊதியம் மட்டும் தனித்தனியா கொடுத்தாங்க. பெண்களுக்கு எப்பயுமே ஊதியம் கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க, ஆண்களுக்கு அதிகமா கொடுத்தால பெண்கள் எல்லாமே நாங்களும் அதே வேலை தானே செய்யறோம், எங்களுக்கு மட்டும் எதுக்கு வந்து சம்பளம் இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. 1908 பெண்களோட வேலை நேரத்தை குறைக்கவும் அவங்களுக்கு ஊதியம் நிறைய வழங்கவும் கூலியை நிறைய கொடுக்கவும் சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கான போராட்டம் நடந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான போராட்டம் தான் 1910 டென்மார்க்ல நடந்த ஒரு போராட்டம். டென்மார்க்ல கோபர் ஹேகன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துலதான் பெண்கள் முதல் முதலா இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. மாபெரும் பெண்கள் உரிமை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உலக நாட்டில இருந்த பெண்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க. கிளாரா ஜெட்கின் இந்த போராட்டத்தை வழி நடத்தின ஒரு பெண்மணி, ஒரு முக்கியமான ஒரு புரட்சி பெண் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிளாரா ஜெட்கின் அந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பல பெண்கள் பெண் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க, அந்த பெண்களை பேசும் விதமாக ஒரு நாள் பெண்கள் தினமா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா எவ்வளவோ விஷயங்கள் நடந்தும் அந்த தீர்மானம் கடைசி வரை நிறைவேறல. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஆகி ஆகி 1917 ஒரு உலகமாக போராட்டம் ஒன்று நடத்தினாங்க, அதுதான் சோவியத் ரஷ்யா புரட்சி. அந்த சோவியத் ரஷ்யா புரட்சியில என்ன போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பெண் தொழிலாளர்கள் எல்லாமே புரட்சி செய்த ஒரு இடம் தான் அது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு பெண்கள் புரட்சி செய்து அந்த ரஷ்யாவோட ஆட்சியை கவில வச்ச ஒரு முக்கியமான ஈவெண்ட் அது. 1920 அலெக்சாண்டர் கேலண்ட்ரா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யால நடைபெற்ற பெண்கள் மாநாட்டுக்கு தலைமையேற்றாங்க. அப்போ ரஷ்யாவில் நடந்த போராட்டம் உலகம் முழுக்க நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் கிகேரியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்துச்சுன்னா மார்ச் 8 இருந்துச்சு. அதனால தான் வந்து மார்ச் 8 வந்து உலக மகளிர் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம். இதுதாங்க மகளிர் தினத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்த 2023 சினிமா கல்வி அரசியல் வரலாறு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா துறையிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஆளுமையா இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது ரொம்ப 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 வரவேற்கத்தக்கது. பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் பல்வேறு சலுகைகள் நம்மளோட தமிழக அரசு அப்பையிலிருந்து இப்ப வரையும் கொடுத்துட்டு தான் வராங்க. அவங்களோட வளர்ச்சி பாதை ரொம்ப ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைச்சா மட்டும்தான் அந்த இடம் சமநிலையாகும். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அவங்க போராட வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயங்கள் போராடினாதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா போராடலாம், தப்பே கிடையாது. நம்மளோட இந்தியால எவ்வளவு சாதனை பெண்களை பார்த்துருக்கோம், குறிப்பா தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில் சாதனை பெண்கள் சொல்லவா வேணும், அவ்வளோ பேர் இருக்காங்க. அரசியலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு துறையில் சிறந்து விளங்குற பெண்மணிகள் 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள மட்டுமே நம்ம பார்க்க முடியாது, பல்வேறு கிராமங்களில் இன்னமும் ஒரு சில அறியாமையில் இருக்க பெண்களையும் நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதில் தான் நம்மளோட முழுமையான வெற்றியே இருக்குது. இன்னமும் நிறைய ஊரில் நிறைய கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம்,
ஸோ ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வர வரையும் அவங்களோட பெற்றோர்கள் அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாருமே வயிற்றுல புளியை கரைச்சிட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. அது உண்மைதான் சரிங்களா. தான் பொண்ணு வேலைக்கு போன இடத்துலேருந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்களா பத்திரமா ஹாஸ்டல் வந்துட்டாங்களா சொல்லிட்டு இன்னமும் நிறையா பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமை கொஞ்ச நாளில் மாறணும். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்தியாவில் பெண்களுக்கான மிகச்சிறந்த ஒரு நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அதாவது பெண்கள் பாதுகாப்பில் மிகச்சிறந்த ஒரு நகரமாக இருக்கிறதுல நம்மளோட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஒரு விதமான பெருமை தான் நமக்கு. ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் நிறையா இருக்குது, ஒர்க் பண்ணுற இடத்துல பாலியல் தொல்லைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து நம்ம வந்து செய்தித்தாள்கள்லையோ இல்லை நியூஸ் வாயிலோ நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் தன்னோட வாழ்வாதாரத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தன்னோட பெற்றோர்களுக்கு சம்பாரித்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன நாள் வரையுமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாலுமே தான் வேலைக்கு போகணும், தன்னை சுற்றி இருக்கவங்கள நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறதால எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலுமே அவங்களுக்கான விஷயத்தை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் தினத்தன்னைக்கு இந்த வரலாறு பகிர்ந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதாவது பெண்கள் தினம் நிறைய பேருக்கு வந்து ஏன் கொண்டாடுறோம் தெரியும், நிறைய பேருக்கு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. ஓகே, வரலாறு இல்லாமல் எந்த ஒரு நாளையும் சிறப்பு நாளாக நம்ம கொண்டாட மாட்டோம். அந்த மாதிரி பெண்கள் தினம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதோட வரலாற்று பதிவுகள் நிறைந்த ஒரு தினமா இருக்கிறது. இறுதியா ஒரே விஷயம் தான் சொல்றேன், பெண்களுக்கான சம உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு, குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தை பெண்களுக்கான அதாவது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதே மாதிரி கண்டிப்பா இதுவும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிப்படை கடமை, பெண்களை பாதுகாப்பது. நன்றி, வணக்கம்.